இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யெசாயா 55 அதிகாரம் 6 திருவசனம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது. அந்த வாய்ப்புகளை நாம் எவ்வளவு அருமையாய் பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்தே நம்முடைய செழுமையான வளமையான வாழ்க்கை அமையும் என்பார்கள். இந்த உலகமானது அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. இயேசுவின் 2 வருகை சமீபமாயிருக்கின்றது என்பதை போர்களும் கொள்ளை நோய்களும் இழப்புகளும் பூமி அதிர்ச்சியும் வெள்ளமும் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இவற்றையெல்லாம் அறிந்திருக்கும் நாம் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அது எப்படி விவேகத்துடன் நடந்து கொள்வது என்றால், ஆண்டவரை காண்பதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் போதே அவரை காணும்படி நெஞ்சார தேட வேண்டும். அவர் நமக்கு அருகில் அண்மையில் இருக்கும் போதே இயேசுவை நோக்கி மன்றாடி மனம் மாற வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு காலம் இயேசு நமக்கு அருகில் இருப்பார் அது நம் யாருக்குமே தெரியாது. எனவே கையில் காலங்கள் இருக்கும் போதே பாவத்தை விட்டு மனம் திரும்பி உலக நாட்டங்களை விட்டு விலகி இயேசுவிடம் நெருங்கி வர வேண்டும். இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைதான். ஜாலியாக என் இஷ்டம் போல் நான் வாழ்வேன், நன்றாக சம்பாதிக்கிறேன், குடிப்பேன், வெறிப்பேன், ஊர் சுற்றுவேன், 24 மணி நேரமும் இன்டர்நெட்டில் மூழ்கியிருப்பேன், கடமைகளை செய்ய மாட்டேன், இஷ்டத்திற்கு ஹோட்டலிலிருந்து வாங்கி சாப்பிடுவேன், உடலை வருத்தி எந்த வேலையும் செய்ய மாட்டேன், லஞ்சமும் முடிந்தால் வாங்குவேன் என்று வாழ்ந்துவிட்டு திடீர் என்று ஒரு நாள் மரணம் நம்மை சந்தித்தாலோ 2 வருகை வந்தாலோ எப்படி ஆண்டவரை நாம் முகமுகமாய் காண முடியும்? எப்படி மோட்ச பாக்கியத்தை அடைய முடியும்? நரகத்தில்தான் நம் ஆன்மா தள்ளப்படும். இதை சிந்தித்து பார்த்தோம் என்றாலே, நரகத்தின் அக்கினி நமக்கு புரிந்தாலே, இப்போது வாழும் பொறுப்பு இல்லாத வாழ்க்கையை நாம் யாருமே வாழ மாட்டோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். மன்னிப்பை நாடுங்கள், இயேசுவை தேடுங்கள், அவர் உங்களுக்கு அருகில் இருக்கும் போதே ஜெபியுங்கள். சில காலம்தான் இயேசு இரக்கத்தின் மன்னிப்பின் தேவனாய் வீற்றிருப்பார். அவர் யூத அரசராக அரியணையில் நடுத்தீர்க்கிற நாளிலே அமர்ந்துவிட்டார் என்றால் அப்போது மன்னிப்பு நமக்கு கிடைக்காது, தீர்ப்புதான் கிடைக்கும். ஆ, இதெல்லாம் சுத்தப் பொய் என்பதாய் இன்று உங்களிடம் பேசி உங்களிடம் எப்படி வேண்டுமானாலும் நீ வாழலாம் என்று அறிவுரை கூறுபவர்கள் யாராலாவது உங்களுக்கு உதவ முடியுமா? அன்று அது சாத்தியமா? சிந்தித்து பாருங்கள். மனம் மாற்றத்தை இன்றிலிருந்து துவங்குங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை கண்டடையத்தக்க சமயத்திலேயே உம்மை தேட எங்களுக்கு உதவும். நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கையிலேயே உம்மை நோக்கி கூப்பிட மனமாற்றம் அடைய எங்களை தூண்டி எழுப்பும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள்
மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.